புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு இயக்குனர் விஜய் அவர்கள் இயக்கியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் தலைவி. தலைவி திரைப்படம் சமீபத்தில் வெளியாயிருக்கு. கங்கனா ரணாவத் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஏராளமான பாசிட்டிவ் ரிவ்யூஸை வந்து பெற்று வருது. இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தலைவி திரைப்படத்தினுடைய ஃபில்ம் மேக்கர்ஸ் அதாவது தலைவி படக்குழு ஒரு பிரைவேட் ஸ்க்ரீனிங்கில் தலைவி திரைப்படத்தை வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவி திரைப்படத்தை முழுமையாக பார்த்துருக்காங்க. எப்போ பார்த்துருக்காங்க அப்படின்னா நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பார்த்துருக்காங்க. தலைவி திரைப்படத்தை முழுமையாக பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இயக்குனர் விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய பாராட்டுகளை மனசார தெரிவிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பாராட்டை கேட்டு இயக்குனர் விஜய் அவர்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களுடைய கதாபாத்திரத்தை அரவிந்த் சுவாமி அவர்கள் பண்ணியிருந்த அந்த விதமும் சரி, அது மாதிரி ஜெயலலிதா அவர்களுடைய கதாபாத்திரத்தை கங்கனா ரணாவத் அவர்கள் வந்து கையாண்டிருந்த விதமும் சரி, அதை வந்து ஸ்க்ரீன் பிளேல மிக அற்புதமாக விஜய் அவர்கள் கொண்டு போன விதமும் சரி, எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுவும் இந்த இரண்டு மிகப்பெரிய ஃபெமிலியரான ஸ்டார்ஸ் வந்து சினிமாலேயும் சரி பாலிடிக்ஸ்லேயும் சரி எந்த அளவுக்கு தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்தினாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்திருக்காங்க. இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபோன் கால் அப்படிங்கிறது வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்பவும் மகிழ்ச்சியில் இருக்காங்களாம் தலைவி திரைப்படத்தினுடைய படக்குழு. சூப்பர் ஸ்டாருடைய இந்த வாழ்த்து அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஊடகங்கள் மத்தியில் இப்போ ரொம்பவும் வைரலாக வந்து பரவிட்டு வருது. மேலும் இந்த திரைப்படமும் பார்த்தீங்க அப்படின்னா லாங் தியேட்ரிக்கல் ரன் அதாவது தொடர்ச்சியாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வந்துட்டுருக்கிறதுனால எல்லா சென்டர்ஸ்லேருந்துமே திரையரங்குகளையுமே வந்து ரொம்ப அதிக நாட்கள் வந்து இது ஓடும் அப்படிங்கிற மாதிரியும் நிறையா பேர் வந்து தெரிவிச்சுட்டு வராங்க நிறையா விமர்சகர்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறதுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒட்டுமொத்த தலைவி படக்குழுவுக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் இந்த ஒரு பாராட்டு அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து டீம் அப் பண்ணுறதுக்கு அதாவது இயக்குனர் விஜய் அவர்களுடைய திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குமா, அப்படி ஒரு டீம் வந்து நடக்குமா, அப்படி ஒரு கொலாப் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து டாக்ஸ்லாம் வந்து போகிற அளவுக்கு சூப்பர் ஸ்டாருடைய இந்த வாழ்த்து அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளடித்தால் திரைப்படத்தை பார்த்துட்டு இயக்குனர் தேசிங்கு பிரியசாமி அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் வந்து பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இருவரும் இணைந்து ஒரு படம் வந்து அதாவது தேசிங்கு பிரியசாமி அவர்கள் இயக்க சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்திகள் தொடர்ச்சியாக உலாவர ஆரம்பிச்சுது. அதே மாதிரி இயக்குனர் விஜய் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் இப்போ வாழ்த்து தெரிவித்தோன்னே அதே மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து இப்பவும் வந்து எழ ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் அரசியல் ரீதியாக நிறைய அவர்களுடைய அந்த மோதல்களாக இருக்கட்டும் நட்புணர்வாக இருக்கட்டும் எல்லாமே கலந்து வந்து ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டிருக்கு. என்னதான் அரசியலில் ஒரு சில நேரங்களில் இருவருக்கும் வந்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தாலுமே கூட ரஜினிகாந்த் அவர்கள் மேலே ஜெயலலிதா அவர்கள் வச்சிருந்த மரியாதை, ஜெயலலிதா அவர்கள் மேலே ரஜினிகாந்த் அவர்கள் வச்சிருந்த மரியாதை, இது ரெண்டுமே வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருவருக்குமான அந்த நட்புணர்வு அப்படிங்கிறதும் அந்த நல்லிணக்கம் அப்படிங்கிறதும் ஆழமாக இருவருக்குமே வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அந்த வகையில் ஒட்டுமொத்த தலைவி படக்குழுவுக்குமே சூப்பர் ஸ்டாருடைய வாழ்த்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் சூப்பர் ஸ்டார் தலைவி திரைப்படத்தை பார்த்துட்டு பாராட்டிருக்கிறது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் தருவீங்க. மேலும் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக அதிகமாக வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பிள்ளையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோ பிள்ளைகள் சந்திப்பு. நன்றி, வணக்கம்.